அபிராமி சேகர். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் ஆணி மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பொது புறனாக பார்க்குறோம். கடகம் அப்படின்னாலே நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த உங்களுடைய ராசியில் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் வருவார். அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கரமாகிறார். ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டமா சனி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கும்? அதோடு உங்களுடைய கடகராசிக்கு 23ஆம் தேதி சுக்கர பகவானும் வர்றார் கோச்சாரத்தில். இதெல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த கிரகங்கள் செய்யும், இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு என்ன நன்மையை செய்யும்னு பார்க்குற போது, முதல்ல இந்த மாதம் நமக்கெல்லாம் தேவை வேலை. ஆக வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், இதுக்கு உரிய ஒரு கிரகம் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கோச்சாரத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கார். நல்ல நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில், கடகராசியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே வேலை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஒரு ஃபிட்டர் கன்சல் ஒர்க் பண்ணலாம், ஒரு எம்என்சியில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், எதில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. வேலையில் இதுவரைக்கும் பெரிய லெவலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் எனக்கான அதுக்கான ரெக்கக்னிஸ் இது வரைக்கும் பெருசாக இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த நிலைமைகள் மாறி உங்களுடைய வேலையில் உங்களுக்கான நீங்கள் பார்த்த வேலைக்கான அங்கீகாரம் டெஃபரண்ட்டாக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கரியரை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதம் ஏதோ வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்கா ஓகே அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கணும். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே இவங்க ரெண்டு பேரும் 5ஆம் இடத்தை பார்த்தாலே நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படணும், அல்லது விஆர்எஸில் வரணும். இது எதுவுமே இல்லைன்னா லாங் லீவை போடணும் அப்படிங்கிற ஒரு கிரக நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. ஆக நல்லா எந்த வேலையில் இருந்தாலும் அதை திருப்தியாக பாருங்கள். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமா? ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டமா சனி நடந்துட்டுருக்கேன், நான் எடுக்கிறதெல்லாம் தடையாக இருக்கேன் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாபுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், பார்த்த வேலையை விட்டுட்டேன், கிடைக்குமானா ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு. இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது வெளியேற்றிட்டாங்க, எனக்கு எப்போ தான் பெட்டர் ஜாப் இருக்குது அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கிரகங்கள் இருக்கனால தான் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு கிரகம் வேலையை எடுத்து கொடுத்தாலும் இன்னொரு கிரகம் வேலையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்குது. இந்த கிரகத்தினுடைய வேலையை இந்த கிரகம் செய்யும், அந்த கிரகத்தினுடைய வேலை அதையும் செய்யும். பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இதை ஒட்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இன்னுமே உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் இருக்குது. ஸோ வேலையின் நிமித்தமான ட்ரான்ஸ்ஃபர் அல்லது இடமாற்றம் அல்லது உங்களுக்கு இன்னொரு சேஞ்சஸ் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமில்லை, உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களை ஜெயிப்பீங்க. வழக்குகள் இருந்தாலும் வழக்குகளில் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாய்ப்புகள் உருவாகும். நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே அவர்கள்லாம் உங்களுக்கு அமைவார்கள். அதுக்கு முன்னாடி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.
அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுடைய வெற்றி பிரதானமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது நீங்கள் லாபம் அடைவீங்க, உங்கள் பார்ட்னர் நஷ்டம் அடைவார். இப்படி தான் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்களுக்குள்ள பெரிய லெவலில் பிரிவு, பிரச்சனை, போராட்டம் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு தான் அந்த ஹையர் எஜுகேஷனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தில் சனி பகவான், அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். எப்பயுமே 11ஆம் இடம் நம்முடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், ஆசைகள் அபலாசைகள் நன்மையாக நடக்கும். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, முன்னோருடைய சொத்து இருக்குது, வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பண வரணும் இருக்கோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக நன்மைகள் உண்டு, பண வரம் உண்டு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சோர்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும். அரியர்ஸ் பணங்கள் எதாவது வராமல் இருந்தாலும் இந்த மாதம் வந்துடும். டிவிடெண்ட் எதுவும் வராமல் இருக்குன்னா வந்துடும். ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் லேட் ஆகிட்டுருக்கு இது வரைக்கும் வராமல் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சோர்சஸ் நிறையா உண்டு. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் பெண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவர்களால் செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதற்கான சோர்சஸ் ரொம்ப கம்மி. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எது விஷயமாக இருந்தாலும் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரையாவது நம்பி செயல்படுறதா இருந்தால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதில் இறங்குங்க, எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா இந்த மாதம் தமிழ் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அந்த முன்னேற்றத்தில் பெரிய லெவலில் பிரேக் வராது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். இது அத்தனையும் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதம் நீங்கள் 23ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதனால பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். பெரிய லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்குது, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிட்ஸ் அமைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குறிப்பாக உங்களுடைய நோய்க்குரிய கிரகமாக குரு பகவான் இருக்கார். ஆகையினால யாருக்கெல்லாம் ஆஸ்துமா ஈஸ்னோப்புலியோ ப்ராப்ளம் இருக்கோ ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். குறிப்பாக முழங்காலுக்கு கீழே பாகங்களில் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிக் இருக்கிறவங்கள்லாம் இந்த மாதம் சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்கள், இது ரொம்ப முக்கியம்.
ஸோ இந்த மாதம் முழுவதுமே பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கே சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.